திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவர் கண்டி செலுத்துகிறேன். இன்றைக்கும் நம்முடைய தேசத்திலே குடியரசு தினம் நம்முடைய தேசம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக டெல்லியிலே விவசாயிகள் தங்களுடைய போராட்டத்தை வலுப்படுத்தும் விதமாக சுமார் 2 லட்சம் டிராக்டர்களோடு கூட ஒரு மிகப்பெரிய பேரணியாக சுமார் 100 கிலோமீட்டர் தூரத்திலே இந்த பேரணியை நடத்த இருக்கிறார்கள். ஆகவே இந்த ஊர்வலத்து நிமித்தமாக பேரணி நிமித்தமாக எந்த ஒரு கலவரமும் வன்முறையும் நிகழ்ந்து விடாதபடி கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். இதற்கேற்ற பலத்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் நம்முடைய அரசாங்கம் எடுத்திருக்கிறது. குறிப்பாக டெல்லியிலே குடியரசு தினம் மிகவும் பாதுகாப்புடன் கொண்டாடப்படுவதற்காக அதற்கேற்ற நல்ல நடவடிக்கைகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே இந்த டெல்லியில் நடைபெறுகிற இந்த விவசாயிகளுடைய டிராக்டர் பேரணி நிமித்தம் எந்த ஒரு கலவரங்களும் வன்முறைகளும் நிகழாதபடி கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய இந்திய அரசாங்கம், மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா உரிமைகளையும் நல்லெண்ணத்தோடு கூட நல்லிணக்கத்தோடு கூட அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அதற்கேற்ற நடவடிக்கைகளை இந்த குடியரசு தினத்திலாவது ஒரு நல்ல முடிவெடுக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக தொடர்ந்து நம்முடைய தேசத்திலே நல்ல திட்டங்கள் நம்முடைய தலைவர்களால் நம்முடைய தேசத்திற்கு சட்டங்களாக கொண்டு வரப்பட மக்களுக்கு நன்மை பயக்கும் திட்டங்களையே சட்டங்களாக மாற்றுவதற்கு ஞானத்தையும் கிருபையும் அவர்களுக்கு கொடுக்க நாட்டை ஆளுகின்ற தலைவர்கள் ஞானத்தினால் நிரப்பப்பட தேசத்திலே தீவிரவாதிகள் நிமித்தமாக அழிவுகள் சேதம் வராதிருப்ப நம்முடைய இந்திய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக குடியரசு தினத்திலும் நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய இந்திய தேசத்திலும் இந்த குடியரசு தினம் தேசத்தின் ஒவ்வொரு மாநிலங்களிலும் குடியரசு தலைவர்களாலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் முதல்வர்களாலும் ஆங்காங்கே கொடியேற்றப்பட்டு கொண்டாடப்படுகிறது. என் அன்பு தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய டெல்லி பகுதியிலே தொடர்ந்து விவசாயிகள் தங்களுடைய போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த குடியரசு தின நாளிலும் சுமார் 2 லட்சத்திற்கும் அதிகமான டிராக்டர்களுடன் பயணித்து தங்களுடைய கோரிக்கைகளை வைத்து இந்த பேரணியை நடத்த இருக்கிறார்கள். சுவாமி, இதில் எந்த ஒரு வன்முறையும் கலவரமும் நிகழாதபடி நீங்கள் பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நலத்திட்டங்களும் உண்மையாக நிறைவேற்றப்பட எங்களுடைய மத்திய மாநில அரசுகள் அதற்கென்று இந்த குடியரசு தினத்திலாவது நல்ல ஒரு முடிவை எடுப்பதற்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எங்களுடைய தலைவர்களுக்குள்ளே கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 3 வேளாண் சட்டங்களும் திரும்ப பெறப்பட விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை உரிமைகளும் கொடுக்கப்படுவதற்கு நீர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதற்கு பின்பாக செயல்படுகிற துரைத்தனத்தின் ஆவிகள் அழிக்கப்படும்படியாக நாங்கள் இப்பொழுது இணைந்து ஜெபிக்கிறோம். இந்த குடியரசு தினத்திலே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்திலே எல்லா ஆசீர்வாதங்களும் செழிப்புகளும் கடந்து வர தேசத்தின் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்பட தேசத்திலே வன்முறைகள் கலவரங்கள் நிகழாதிருக்க சமாதானம் உண்டாயிருக்க தேசத்து தலைவர்கள் மக்களுக்கு நன்மை பயக்கும் நல்ல திட்டங்களை தீர்மானித்து கொண்டு வர ஞானமுள்ள இருதயத்தை ஒவ்வொருவருக்குள்ளும் கொடுப்பீராக, ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களுக்கு கொடுப்பீராக, ஒவ்வொரு மாநிலத்திலே உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுப்பீராக, ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள அமைச்சர்களுக்கு கொடுப்பீராக. எங்களுடைய ஜனாதிபதிக்காய் ஜெபிக்கிறோம், எங்களுடைய பிரதமருக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக ஜெபிக்கிறோம், சட்டமன்ற உறுப்பினர்களுக்காய் ஜெபிக்கிறோம், எல்லா காவல்துறை உயர் அதிகாரிகளுக்காக, அவர்களுக்கு கீழாக செயல்படுகிற அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம், எங்களுடைய நீதிமன்றத்திற்காய் ஜெபிக்கிறோம், எங்களுடைய சட்டத்துறைக்காய் ஜெபிக்கிறோம், எங்களுடைய நீதிபதிகளுக்காக, எல்லா
சட்டத்துறை வல்லுநர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தை ஆளுகை சென்ற எல்லா தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள எல்லா கலெக்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே ஊராட்சி துறைகளுக்காக ஜெபிக்கிறோம். கிராம பஞ்சாயத்துகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா கிராமங்களையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தில் உள்ள 700,000 அதிகமான கிராமங்களை உங்கள் கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக விவசாயிகளை ஆசீர்வதிப்பீராக, எங்களுடைய தேசத்தை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எங்களுடைய தேச